வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மோட சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைலில் அவியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு மாங்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்பூசணிக்காய் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அதே அளவு சக்கரை பூசணியும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய், கொஞ்சம் பீன்ஸ், மூணு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு பத்துப்பல், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சீரகம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் காயெலாம் வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. பூசணிக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூட சாம்பார் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க, கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம நாலு விசில் கொடுத்தா போதுங்க, காயெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம காயெல்லாம் வெந்துருச்சுங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சிட்டோம். பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வெங்காயத்தை அவியல் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சரி பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவியல் சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.